நமஸ்காரம், நாவுக்கரசு சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு 10 டேஸ் 10 வீடியோஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் சீலிங் ஹைட் 12 அடி அழகா அவஸ்தையா, இன்னைக்கு பார்க்கலாமா? வாங்க வீடியோவை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ரூஃப் ஹைட்டை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக எது சரி, ஹைட்டாக இருந்தால் நல்ல ஹைட் வச்சுக்கிட்டோம்னா நல்லதா கெட்டதா, இல்லை அது அழகுதானா இல்லை அவஸ்தையாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த நவீன உலகத்தில் இன்றைக்கி ரூஃப் ஹைட்டை அதிகமாக பயன்படுத்துறது இன்றைக்கி தான் இல்லை, நம்மளுடைய பழைய பாரம்பரிய காலத்துலேருந்து ரூஃப் ஹைட்டு வந்துட்டு 12 அடி 14 அடி 16 அடி இப்படி வைக்கிறதுங்கிறது இயல்பாக இருந்துக்கிட்டு இருக்கிற விஷயந்தான். இப்படி 12 ஃபீட் நம்ம வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக்கினா அதனால் நல்லதா அப்படின்னா, முதல் விஷயம் நல்ல காற்றோட்டமும் நல்ல வெளிச்சமும் அதனால் நிச்சயமாக கிடைக்கும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ எல்லா பில்டிங்லேயும் அதை யூஸ் பண்ணிக்கலாமா? அதை யூஸ் பண்ணுற விட்டு நம்மளுக்கு பேசிக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இன்க்ரீஸ் ஆகும் இல்லை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ரூஃப் ஹைட்டு ஒரு 10 அடியிலேருந்து 12 அடியை ஆக்குறோம் அப்படின்னா, அதற்கு வேண்டிய செங்கல்லும் கட்டு வேலையும் ப்ளஸ் காங்கிரீட்டு மட்டும்தானே அதிகமாக்கணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லை, அதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, மேன் பவர்னுடைய காஸ்ட்டு நார்மலாக போடுறத விட அந்த 12 ஃபீட் போடும்போது அதிகமாகும். ஏன்னா 10 அடி போடுற ஹைட்டுக்கு உள்ள மேன் பவரும் 10 அடிக்கு மேலே போடக்கூடிய மேசன்ரி மேன் பவரும் அதிகம். அதுமாரி ஷட்டரிங், ரூஃப் காங்கிரீட்டுக்கு ஷட்டரிங்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஏரியா காஸ்ட்டு, அதுக்கு வேண்டிய ஜாக்கி ஸ்பேனு முட்டு இதனுடைய காஸ்ட் எல்லாமே அதிகம். இது மட்டும் போதுமா அப்படின்னா, நம்ம 12 ஃபீட் ரூஃப் ஹைட் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம லிண்டல் ஹைட்டு 8 ஃபீட் வைக்கிறோம். அப்போ 8 ஃபீட் நம்ம ரூஃப் ஹைட்டு வைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய விண்டோனுடைய ஹைட்டு 4 ஃபீட்லேருந்து 5 ஃபீட் ஆகிடும். அதே மாதிரி டோர்னுடைய வித்து நார்மலாக இருக்கிறது 3 அடி, ஆனால் 12 ஃபீட் ரூஃப் ஹைட் வச்சோம்னா நம்ம 3.5 அடி வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இது கார்பனிங். இதே மாதிரி தான் பிளம்பிங் லைன், பைப்பிங் லைன்களுடைய யூசேஜ் வந்து லெங்க்த்து அதிகமாகும். அதேமாரி எலக்ட்ரிக்கல் ஒயரிங்னுடைய மெட்டீரியல்ஸ், ஒயரிங் மெட்டீரியல்ஸ் அதிகமாக ஆகும். அதேமாதிரி ஃப்ளோரிங் வால் டைல்ஸ், வால் டைல்ஸ்னுடைய ஹைட்டு 7 ஃபீட்லேருந்து 8 ஃபீட்டு போட வேண்டியிருக்கும். அந்த 8 ஃபீட் நம்ம டைல்ஸ் காஸ்ட் மட்டும் இல்லை, நம்ம அதனுடைய லேபர் காஸ்ட்டும் 8 ஃபீட் போடும்போது அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமும் நம்மளுக்கு சேர்ந்து தான் ஒரு 12 ஃபீட் ரூஃப் ஹைட்டு போடுறோம்னா, இது எல்லாத்தினுடைய காஸ்ட்டும் சேர்ந்து தான் ஒரு 2 அடி அதிகமாக்குறதுனுடைய காஸ்ட் அதிகமாகுது. இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட காஸ்ட்டினுடைய டிஃப்ரெண்ட். ஆனால் இவ்வளவு செஞ்சு நல்லா இருக்குன்னா நம்ம பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அது வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் எந்த இடத்துக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணமாக நம்ம பெரிய ஒரு மாலு இல்லை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனோம்னா, அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி 35 அடி நல்ல சீலிங் ஹைட்டு கொடுத்து சென்டரில் ஒரு பெரிய ஹால் வந்துட்டு நம்மளுக்கு ரிசப்ஷன் மாதிரி, இல்லை ஒரு பெரிய ஒரு மாலில் சென்டரில் ஒரு ஹால் ஓப்பனிங் சீலிங் ஹைட்டு வந்து 30 அடி கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அதே இதை நம்ம அதே 30 அடிக்கு இன்னொரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஹைட்டில் போட்டு ஒரு வால் கிளாக் வச்சுருக்குறாங்க, அதுக்கு நம்ம மணிக்கூண்டுன்னு சொல்கிறோம். அகலம் குறைச்சலாக இருந்து உயரம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு கூண்டுன்னும், அகலம் அதிகமாக இருந்து உயரமும் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு மாலுன்னும் நம்ம பேர் வச்சுருக்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டினுடைய ஏரியா, இப்போ லிவிங் ஆர் பெட்ரூம் எந்த அளவுக்கு அகலமாக இருக்குதோ அந்த இடத்தினுடைய அகலத்தை பொறுத்து தான் ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அது ஒரு கூண்டு மாதிரி ஆகிடும். இப்போ இன்னும் உதாரணமாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, இப்போ நார்மலாக நம்ம உடம்போட சைஸ் வந்துட்டு 36 ஹிப் சைஸ் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஷோரூமுக்கு போகிறோம், அங்கே 46 சைஸ் பேண்ட் சைஸ் நல்லா பெருசாக இருக்குதுன்னு சொல்லி அதை வாங்கி மாட்டிக்கிட்டோம்னா அது அவஸ்தையை கொடுக்குமா இல்லை அழகை கொடுக்குமா? இது உங்களோட பார்வைக்கே விட்டுறேன். அழகா அவஸ்தையாங்கிறது அந்தந்த பிளானுடைய ஸ்பேஸை பொறுத்தும் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தும் தான் முடிவாகுது.
நாளைக்கு இன்னொரு பிரச்சனையே நம்ம இந்த 10 நாள் 10 வீடியோல இன்னொரு பிரச்சனையும் அதுக்குரிய தீர்வுகளையும் நம்ம ஆராய்வோம் நன்றி நமஸ்காரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நமஸ்காரம்